தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து சட்டியில் போட்டு வறுத்துன்னு வந்துடலாம். இதை வறுத்துக்கலாம், சூடு வர வறுத்தா போதும். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி தோசை, இட்லி, கஞ்சி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். கிச்சடி பண்ணலாம், ஓட்ஸில் உப்புமா பண்ணலாம். அப்படியே ஓட்ஸ் கஞ்சி பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் சூடு வரணும். சூடு வந்தாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறணும்னா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓட்ஸ் வறுத்தது ஆறியாச்சு, இது மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா மசிஞ்சாச்சு, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருந்தேன், அதால் அரை டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒன்றுக்கு அரை போடணும். அரை டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அதில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஊறி இருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரவா தோசை மாதிரி தான் ஊற்றணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தத்தில் 2 1/2 டம்ளர் தண்ணி ஊட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ தோசை வார்க்கலாம். கல் காஞ்சாச்சு, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்படி சைடில் என்ன அப்படி தான் ஊற்றணும். அப்படி கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம், வேகட்டும். எந்திரிச்சு ஒரு பக்கம், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கமாக வெந்தாச்சு, எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். கரண்டியில் இல்லைன்னா டம்ளர், குட்டி டம்ளராக இருந்தால் அதில் கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கிண்ணம் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்தாச்சு, எடுத்துக்கலாம். ஹெல்தியான ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.